ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அபியானா லைஃப் இன்றைக்கி நம்ம உழுவல் பருப்பு சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் உழுவல் பருப்பு ஒரு கப் எடுத்திருக்கேன் அதை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் பருப்பு நல்லா பொன்னீரமாக வந்ததும் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் செத்திக்கலாம் தேவையான அளவு தண்ணி செத்துக்குவோம் லைட்டாக இப்போவே உப்பு செலாம் இப்போ நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் சட்டியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் காஞ்சதும் வடகும் சேத்திக்கலாம் வடகும் சேர்த்துக்கணும்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வடகும் நல்லா பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்திக்கலாம் பூண்டு ஒரு எட்டு பல்லாட்டம் ஒரு கொத்து வெங்காயம் பூண்டு நல்லா வணங்கட்டும் நல்லா வணங்கினதும் நான் இன்றைக்கி கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் அதை சேர்த்திக்கலாம் எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வணங்கினதும் ரெண்டு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்திக்கலாம் தக்காளியை பருப்பு கூட சேத்தியே வேக வைக்கிறது தான் வேக வச்சுக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம் தக்காளி வணங்குறதுக்கோசரம் உப்பு லைட்டாக சேர்த்திக்கலாம் நம்ம பருப்பில் உப்பு சேர்த்திருக்கிறதுனால பார்த்து சேர்த்திக்கோங்க பருப்பு நல்லா வெந்துடுச்சு நம்ம கடையிறது தான் கடைஞ்சிக்கலாம் இல்லைனா மிக்சியில் ஒரு சுற்று விட்டு எடுத்துக்குவோம் இப்போ பருப்பை காயில் சேர்த்திக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்குவோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்திக்கலாம் பெருங்காயம் ஒரு அளவுக்கு சேர்த்திக்கலாம் காய் வேகிற வரையும் நல்லா கொதிக்கட்டும் காய் வெந்ததும் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஒரு வச்சுருந்தேன் அதை சேர்த்திக்கலாம் ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி விட்டுக்கலாம் புளி சேர்த்தனதும் நம்ம நிறைய நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம் நல்லா ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளுடைய சாம்பார் ரெடி ஆகிடுச்சி தேங்க் யூ ஃபார் வாட்சிங்